ரீசெண்டாக சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் ஃபியூச்சர் ஆஃப் மெடிசன் ப்ரோக்ராம் நடத்திருந்தாங்க. இதனால் நிறையா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. நாங்களும் மதுரை மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பல மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்திருந்தாங்க. இங்கே பார்க்குறதுக்காக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே உள்ளவங்க வந்து இதை பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறையா பேர் இதை கற்றுக்கிட்டோம். அதேமாதிரி இங்கே ஸ்நாக்ஸ் லஞ்செல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எங்களுடைய ஸ்டே வந்து எம்எம்சி ஹாஸ்டலில் தான் பண்ணியிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோடைய மெஸ்ஸை தான் இதில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எம்எம்சி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அட்ட டைமில் நிறையா பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம சொந்த பிளேட்லாம் எடுத்துகணும் அவசியம் இல்லை, இங்கேயே பிளேட்ஸ்லாம் இருந்துச்சு, வாஷ் பண்ணி இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். நம்ம குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்டல் மாதிரியும் இங்கேயே வந்து நார்மல் வாட்டர், ஹாட் வாட்டர், கூல் வாட்டர் இருந்துச்சுங்க. நாங்கள் ஈவினிங் டைம் வந்தபோது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்காக நீங்கள் ஸ்நாக்ஸாக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதே டைமில் டீ, காஃபி இதெல்லாமே எப்பவுமே இருக்குங்க ஈவினிங் டைமில். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்றதுக்கு நிறையா வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி எல்லா ஹாஸ்டல் மாதிரியும் இங்கே காமனாக இந்த மசாலா, மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் இங்கே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த எம்எம்சி மெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே, அதே மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இங்கே டைம் பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு டிவியும் எல்இடி டிவி பெருசாக செட் பண்ணியிருப்பாங்க ஸ்பீக்கர் வச்சு. அது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நிறையா பேத்துக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எம்எம்சி மெஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே தாங்க வச்சிருந்தாங்க. எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்ல பிளேஸாக தாங்க இருந்துச்சு இது.